வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டக்கடலை பிரியாணி எப்படி பண்றதுன்னு செய்து காட்ட போறேன். கொண்டக்கடலை வச்சு அட்டகாசமான ஒரு பிரியாணி பண்ண போறேன். அரை கிலோ அரிசி பயன்படுத்தி சூப்பரா பண்ண போறேன். எப்படின்னு பாக்கலாம். இந்த கொண்டக்கடலை பிரியாணி பண்ணுறதுக்கு நான் வந்து வெள்ளை கொண்டக்கடலை வந்து பயன்படுத்துகிறேன். இது வந்து ஒரு 6 மணி நேரம் வந்து நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சு தான் நம்ம வந்து செய்ய முடியும். அதனால் நீங்கள் ஒரு 6 இல்லை ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ பாசுமதி அரிசி இதுக்கு நான் பயன்படுத்துகிறேன். 1/2 கிலோ வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ அதை அளந்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அரை கிலோ அரிசி எனக்கு இந்த பவுலில் 2.5 வந்தது. சரி, இப்போ இது நம்ம 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சிடலாம். கழுவிட்டு வந்தாச்சு, ஊற வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வைங்க. மூழ்கிட்டு 1/2 இன்ச் மேலே தண்ணி இருக்கணும். சரி, இப்போ வாங்க சுண்டலை வேக வைக்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஊற வச்ச வெள்ளை கொண்டக்கடலை 6 மணி நேரம் மேலே ஒரு 10 மணி நேரம் கூட ஊறலாம். ஆனால் 6 மணி நேரம்க்குள்ளே ஊறுச்சுன்னா அந்த அளவு வந்து ஊறாது. அதனால 6 மணி நேரம் மேலே எவ்வளோ வேணால் ஊறலாம். இதுவும் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வைங்க. உப்பு பாதி உப்பு போட்டிங்கன்னா போதும், ஃபுல்லாக போட தேவையில்லை. ஏன்னா நம்ம பிரியாணியில் வர உப்பு சேர்ப்போம் இல்லையா, அப்புறம் இந்த கடலையில் உப்பு அதிகமாகிடும். அதனால் பாதி உப்பு போட்டு நல்லா மூழ்கி 1/2 இன்ச் மேலே இருக்கணும் தண்ணி. இது பொதுவாக இது வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 8 விசில் வைப்போம். ஆனால் நம்ம இப்போ 8 விசில் வைக்க போகிறது இல்லை, 4 விசில் தான் வைக்க போகிறோம். ஏன்னா பிரியாணியில் வர இது வேகம் இல்லையா, அதனால தான் நான் ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சுக்கிறேன். சரி, 4 விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். முதல் விசில் வந்துருச்சு, இன்னும் 3 விசில் வரட்டும். 4வது விசில் வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது காற்றுலாம் வெளியேறதுக்கு 10-15 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து வதக்க போகிறோம். பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ அரிசின்றதுனால கண்டிப்பாக 5 லிட்டர் குக்கராச்சும் தேவைப்படும். 5 லிட்டருக்கு மேலே 8 லிட்டர் வேணால் இருக்கலாம் குக்கர். குக்கர் காஞ்சதும் எண்ணெய், 1/2 கிலோ பிரியாணி இல்லையா, 100 ml எண்ணெய் விடணும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 6 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 ஸ்டார், 1 பட்டைத்துண்டு, கொஞ்சமாக கல்பாசி சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கிராம்பு வெடிக்கும், பட்டு உஷாராக இருக்கணும். உடனே வெங்காயத்தை சேர்த்துடணும், 2 வெங்காயம் நல்லா. இந்த வெங்காயத்தை ஒரு 4 நிமிஷம் நீங்கள் வதக்கணும். நீட்டு வசமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு 4 நிமிஷம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், 2 தக்காளி நீட்டு வசமாக கட் பண்ணுது. தக்காளி கூடவே என்ன பண்ணுறீங்க, நல்லா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து பிரியாணி மசாலா, நல்லா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேருங்க. இதெல்லாம் லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். அப்படியே நல்லா 1.5 நிமிஷத்துக்கு இப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து தயிர் அந்த லெமன்லாம் தேவைப்படாது. அதெல்லாம் நான்வெஜ் பண்ணும்போது தான் நமக்கு தயிர் லெமன்லாம் தேவைப்படும். சரி, இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தண்ணி வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து அரிசி வந்து உங்களுக்கு அளந்து காமிச்சேன். அந்த பவுலில் வந்து எனக்கு 2.5 கப் இருந்தது. இப்போ நம்ம அந்த கடலை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எப்படியும் 1 பவுலாச்சும் தண்ணி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதனால் 2.5 கப்ல நம்ம 4.5 சேர்க்கணும் இல்லையா, இப்போ அதில் ஒன்று இருக்கும், அப்போ 3.5. சரி, நம்ம 4 கப்பு தண்ணி சேர்த்தோம்னாக்கா சரியாக இருக்கும். நாலு கப்பு சேர்த்தாச்சு. இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ உப்பு சேர்க்குறேன். உப்பு வந்து ஏற்கனவே நம்ம கொண்டக்கடலை சேர்த்துருக்கோம், அதனால் இதுக்கு மட்டும் சேர்த்துக்கினா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். உப்புலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. சரி, இப்போ நம்ம குக்கருக்கு வருவோம். பா பாருங்க, ஓரளவு வெந்திருக்கு பார்த்தீங்களா. நான் சொன்னது போலவே இதில் தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் எப்படியும் 1 கப் தண்ணி இருக்கும். ஒரு கப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எஸ், கொண்டக்கல்லையாலே கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம், ஏன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக தானே இருந்தது. ஆ, ஓகே, மொத்தம் 5 கப்பு கணக்கு, அவ்வளோதான். சரி, இது கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், கொதி வந்துடுச்சு. ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்க்க போகிறோம். கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மூடிடலாம். பாருங்கள், அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கொதி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா கெட்டியாக இருக்கிற நெய் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இது கெட்டித்தன்மை இல்லாமல் இருந்ததுன்னா 25 ml நீங்கள் சேர்க்கணும். இது கெட்டியாக இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் நல்லா சேர்க்குறேன். நல்லா அல்வா துண்டு போல் ஊந்துருக்கு பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா இப்படி கலக்கி விடுங்க. பாருங்கள், நெய் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கோம். சரி, இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம்.
கரெக்டாக ரெண்டு விசில் வரட்டும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் டைம் வைக்கணும் நான் சொல்கிறேன். ரெண்டு விசில் வரட்டும். முதல் விசில் வந்துருச்சு, ரெண்டாவது விசில் உடனே வரும். ரெண்டாவது விசில் வந்துருச்சு, அப்படியே சிம் பண்ணி விட்டுருக்கு. சிம் பண்ணிவிட்டு 3 நிமிஷம் அப்படியே இருக்கணும். விசில் வந்தாலும் சரி வரலனாலும் சரி கவலைப்படாதீங்க, 3 நிமிஷம் அப்படியே இருக்கும் சிம்மில். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற காற்று வெளியேறதுக்கு 10-15 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். பாருங்கள், காற்று எல்லாம் வெளியேறிடுச்சு. ஃபா எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஃபா பாருங்கள், கடலை எல்லாம் உள்ளே இருக்க போல இருக்குது. சரி டேஸ்ட் பண்ணலாம். நல்லா சூடாக இருக்குது, பாருங்க. இந்த கடலையோடு வச்சு சாப்பிட்றேன். அட்டகாசமான டேஸ்ட்டுப்பா. நம்ம ஒரு நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஃபீல் வருது கண்டிப்பாக. இந்த கொண்டக்கடலையோடு சாப்பிடும்போது அந்த கொண்டக்கடலையோட டேஸ்ட்டு, அந்த நெய்யோட ஃப்ளேவரு எல்லாம் சேர்ந்து அற்புதமாக இருக்குது இந்த கொண்டக்கடலை பிரியாணி. நான் சொன்ன மெத்தேடை மாற்றாமல் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள், அசந்துருவீங்க. இது கூட வந்து நீங்கள் ஆனியன் ரைத்தா வச்சுக்கோங்க. நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா ஒரு சிக்கன் 65 வச்சுன்னு கூட சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.